அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த 2023-24 அகாடமிக் இயருக்கு BNYS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இதுக்கான கவுன்சிலிங் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், புது கவுன்சிலிங் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினே ஆன் பண்ணுவீங்க, அப்போ தான் இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது லேட்டஸ்ட் நியூஸு வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. tnhealth.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ப்ராஸ்பெக்டஸ், அது ஒன்று டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசிக்கு. அதுக்கு அடுத்த நியூஸ் பாருங்கள், டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் ஃபார் வெயிட் லிஸ்ட் ஆர் மூவ்மெண்ட் கவுன்சிலிங் ஃபார் BNYS யூஜி மெடிக்கல். அதாவது ஏற்கனவே வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, இல்லை அது எனக்கு மூவ்மெண்ட்னால் இந்த காலேஜ் இன்னொரு காலேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தவங்க, அவங்களுக்கான இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், வேகன்சி ஸ்டேட்டஸு ப்ளஸ் எந்தெந்த காலேஜில் என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் எப்படி வேகன்சி இருக்குது அப்படிங்கிற முழு விளக்கங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு இருக்குது, அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த PDF ஃபைல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வெயிட் லிஸ்ட் மூவ்மெண்ட் கவுன்சிலிங் டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்கு. டேட்டு படி 4/10. ஸோ கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் பார்த்தோம்னா வேகன்சியே இல்லை. அடுத்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் மொத்தம் 6 ஷீட் இருக்குது. இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா வர எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. சிவராஜ், நேச்சுரோபதி, JSS இந்த மாதிரி மொத்தமாக வேகன்சி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்துக்குங்க. உங்கள் கம்யூனிட்டி எதில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேகன்சி இருக்குதா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நிறையா வேகன்சி இருக்கிறதா தகவல் வந்துட்டுருக்கு. பாருங்களேன், மொத்தமாக 223 சீட்ஸ் இருக்குங்க. இன்னும் 223 சீட்டுன்றது ஒரு பெரிய கேப்பு தான், பெரிய கேப் மீன்ஸ் அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதில் OC மட்டும் எதுவும் இல்லை சீட்டு, BC 95 இருக்குது, அண்டு 14 சீட்டு BCMக்கும், MBC 74, SC 30 சீட்டு, அண்டு SCA 8, ST 2 ஆக மொத்தம் 223 சீட்ஸ் இருக்குங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் எங்கே நடக்குதுன்னா வேன்யூ செலெக்ஷன் கமிட்டி சென்னையில் இருக்குது, அங்கே இப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். 10/10/2023 தேதி அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, யார் யாரெல்லாம் தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேஸில். ஓகேங்களா, அடுத்ததாக இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் எனக்கு காலேஜ் இந்த வேறு கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்து வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தவங்களுக்கு, அவங்களுக்கு கலந்துக்கலாம். யார் கலந்துக்க முடியாது, தோஸ் ஹூ ஆர் ஆப்சண்ட் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஆப்சண்ட் அண்ட் சப்மிட்டட் சாஃப்ட்வேர் அவுட், நான் எந்த காலேஜுமே வேண்டாம் அப்படின்னு வெளியில் போனவங்க கிடையாது. அப்புறம் தோஸ் ஹூவர் அலாட்டட் அண்ட் நாட் ஜாயின்டு, அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணதவங்க, அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, அண்ட் சைன்டு பட் நாட் என்டர்டுன்றது கவுன்சிலிங் ஹால். கவுன்சிலிங் ஹாலில் கூட அது ஒரு கண்டிஷன் இருக்குது, கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போயிருக்காங்க அண்ட் உள்ளே போகலை, என்ட்ரியோடு முடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி மக்கள்லாம் இதில் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக. அப்புறம் ப்ரொசீஜர் ஆப்ஷன்ஸ் பார்த்துங்க, காலையில் 7 மணிக்கெலாம் வர சொல்லியிருக்காங்க வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, அந்த மெரிட் லிஸ்ட்டு படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க சீட் அலாட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி மொத்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 5000 செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 5000 ஃபீஸ் கட்டணும், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னா 10000 கட்டணும், அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் நியூலி புதுசாக இருந்தவங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோஸ் ஹூ மூவிங் ஃப்ரம் 1 to அனதர் காலேஜ் நீ நாட் டு பே, ஓ ஏற்கனவே காலேஜ் இருந்து இன்னொரு காலேஜ் போகிறவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கைட்லைனும் செக் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு. ஸோ BNYS இந்த செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்கிறத விட வெயிட் லிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கு. இது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஓத்துரு பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினை ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.